செல்வோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம், இனி புதியதொருலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினையூட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு வாடுவோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரை இயேசுவில் அருமையான சோரங்களே, அகந்தை ஆணவம் போன்றவை எங்களுடைய வாழ்வை அழித்துவிடும். மாறாக இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே நினைக்கின்ற அந்த இயேசுவின் இதயத்திலே விளங்கிய அந்த அன்பு எங்களுடைய வாழ்வை மலர செய்யும். எனவே இயேசுவின் அன்பினால் உந்தப்பட்டு எங்களுடைய வாழ்வை நாம் அதற்கு ஏற்ற முறையிலே அமைத்து கொள்ள இன்றைய இந்த திருப்பலி வழியாக இறைவனை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மிதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாம், உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் இறங்கி போய் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 1-9 வரை. அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர்.
அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் ஒன்றை கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகின்றனர், அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது, அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது, வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுளரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 34 தொடக்கம், அதிகாரம் 9:1 முடிய. என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழப்பவர் அதை காத்து கொள்வார். அக்காலத்தில் ஜேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில்,
அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உளரும் இவ்விபசார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆம், இறைவன் தாம் தேர்ந்தெடுத்த மக்கள், அவருடைய அருளை பெற ஆண்டவன் இயேசுவின் பாதையிலே, இறைவன் தந்த வார்த்தையின் பாதையிலே வாழ்கின்றவளாக இருக்க வேண்டும். இங்கே முதலாவது வாசகத்திலே பார்க்கிறோம், இறைவன் வெள்ளத்தினால் பூமியை அழித்து விட்டார், ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாவேல் கோபுரத்தை கட்டுவோம். இவ்வாறு வெள்ளத்தினால் இறைவன் எங்களை அழிப்பார் என்ற அந்த அகந்தையோடும் அந்த ஆணவத்தோடும் அவர்கள் செயல்பட தொடங்குகின்றார்கள். இறைவனுடைய வழி வேறு, மனிதன் சிந்திப்பது வேறு. ஆனால் இறைவன் அந்த பாவேல் கோபுர வேலியை நிறைவு செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் மத்தியிலே குழப்பங்கள் உண்டாகி அதை அவர்கள் நிறைவு செய்ய முடியாமல் இருக்கின்றதை இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நற்செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழப்பவர் அதை காத்து கொள்வார். அதாவது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், அருமையான சௌரங்களை, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளில் சிந்திப்பது, எங்களுடைய இந்த இவ்வுலக கண்ணோட்டத்தின்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து வல்லமை உள்ளவளாக நாங்கள் மாறினால் எங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில நாங்கள் வாழ முயற்சிக்கின்றோம். ஒரு குழுவாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ இறைவனுடைய பாதையில இருந்து விலகிற பொழுது அங்கே வாழ்வு சிறப்படையும் போல் தோன்றும். ஆனால் ஒரு நாள் வரும், அது விழுந்து மடியும் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலும் பார்த்திருக்கிறோம். அது அரசியல் தன்மையாக இருக்கலாம், அல்லது செல்வத்திலே வாழுகின்ற ஒரு தன்மையாக இருக்கலாம். ஒரு கதை ஒன்றை சொல்வார்கள், சமுத்திரம் கங்கையை பார்த்து கேட்டதாம், ஆற்றை பார்த்து கேட்டதாம், நீ என்ன பெரு வெள்ளத்தோடு வருகிற பொழுது பெரிய ஆலமரங்களையும் வேப்ப மரங்களையும் பெரிய பெரிய மரங்களையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறாயே, ஆனால் இந்த புல்லை நீ அப்படியே விட்டு விட்டு இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அது சொன்னதாம், புற்கள் எங்களை மகிழ்வோடு வரவேற்று நாங்கள் ஓடி வர பாதை விடுகின்றன, ஆனால் இந்த மரங்கள் நாங்கள் பெரிய மரங்கள் என்ற அகந்தையோடு இருக்கிற பொழுது நாளா வட்டத்திலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நீராலே அடித்து செல்லப்பட்டு அவர்கள் உமது கடலிலே வந்து சேருகின்றன என்று கங்கை சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஆம், அருமையான சோரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் எங்களுடைய செல்வத்தினால வாழ்வு வரும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக எங்களை எடுத்துக்கொள்வோம், முதல் காணி வாங்குவோம், பிறகு வீடு வாங்குவோம், அதை மாளிகையாக மாற்றுவோம், பிறகு சாதாரண காரை வாங்குவோம், பிறகு பல வசதிகள் உள்ள ஒரு காரை வாங்குவோம், இன்னும் கொஞ்ச காலத்தால் நாங்கள் ஹெலிகாப்டரையோ பிளேனையோ வாங்குறவர்களையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதனால் வாழ்வு வந்து விடாது என்பதுதான் உண்மை. எவன் ஒருவன் அதை விளங்கி கொள்ளுகின்றானோ அவர் புனித பவுலை போல விண்ணக செல்வத்தை சேர்த்து, இன்றும் பவுல் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பது போல அவரும் வாழ்வார். இல்லையே,
எவ்வாறு இந்த பெரிய மரங்கள் ஆணவத்தோடு இருந்து அழிக்கப்படுகின்றனோ, அல்லது அரசியல் வாழ்க்கையிலே அல்லது செல்வ வாழ்க்கையிலே உயர்ந்து நின்று தங்களை எவ்வாறு அழித்து கொள்கின்றார்களோ, அதுபோல நாங்களும் எங்களை அழித்துக் கொள்வோம். எனவே அருமையான சகோதரங்களே, நற்செய்தி தெளிவாக சொல்லுகின்றது, எங்களை துறந்து இறைவனுக்காக வாழ்கின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள். அப்படி வாழ்வு பெற இறைவனை வேண்டுவோம், அதற்கு நாங்கள் தயாரா? சிந்தனையிலே ஆமென்று சொல்லுவோம், ஆனால் வாழ்க்கையில் அது மிகவும் மிகவும் கஷ்டமான ஒன்று. யார் ஒருவன் அதை விளங்கிக் கொள்கின்றோமோ அவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக நல்வாழ்வை பெற முடியும். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பெறு பெற்றோர். நான் ஆண்டவருடைய உரிமை சொத்தாக இருக்க இறைவா அருள்தாரும் என்று சொல்லி இன்றைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவதோடும், யார் யாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோமோ அவர்கள் நிலை வாழ்வை பெறவும் எங்கள் வேண்டுதல் கேட்கப்படவும் உருக்கமாக தொடர்கின்ற பலியிலே வேண்டுவோம். பாடலன் 101. நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை மாறும் இறைவன் என்றென்றும் பாழ்த்தப்படுவாராக. சகோதர சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் உம் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரேம். அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கை ஆகுமாறு செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே உமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து
இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது, துயவர் ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கூழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்முடன் அழைத்து கொண்ட பிலோமினா அருள்நாயகம், ஜூலியன் அருளப்பா, ரோசம்மா, சிறில் ராசநாயகம் என்னமும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையையும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. சோரங்களே, ஆண்டவன் இயேசு கற்றுத்தந்த சபத்தை மன்றாடுகின்ற இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி இறைவனுக்காக எங்களை துறந்து நல்வாழ்வு நாங்கள் வாழ அதன் மூலமாக எங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட உருக்கமாக இறைவனை நோக்கி வேண்டுவோம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமையனத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசு தருகிற அமைதியை மகிழ்வோடு ஒருவர் ஒருவருக்கு தெரிவிப்போம். அருமருத்தாகவும் இருப்பனமாக. இதோ ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் பாவங்களை போக்கி தூய வாழ்வுக்கு அழைக்கின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். பாடலன் 135. இயேசுவே என்னுள்ளம்மா, என் மன்னவா, என் இல்லம்மா, See
ஒரு சொல்லால் புயல் நீக்கி கரையேற்றவா, ஒரு பார்வையனை பார்த்து மருள் நீக்கவா, ஒரு நாளும் பிரியாமல் என்னில் வாழவா, ஆண்டவரே உமது அன்பின் அருள் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளராகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ அமைதியில் சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் முன்னா
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.